ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஹச்டபிள்யூ பேட்டரியில் தான் எப்பயுமே நம்ம இந்த லைட் எரிய வைப்போம். ஆனால் இந்த லைட்டை இப்போ 230 வோல்டேஜில் நம்ம எப்படி கரண்ட்டில் இதை கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 230 வோல்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தர ஒரு பேட்டரி ஒன்று எடுத்திருக்கோம், இன்வெர்டர் ஒன்று எடுத்திருக்கோம், லைட் ஒன்று எடுத்திருக்கோம், எல்இடி லைட் ஒன்று எடுத்திருக்கோம், அப்புறம் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கான வீடியோவை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்வெர்டர் எடுத்துக்கிட்டாச்சு, அதாவது 230 to 24 வோல்ட்டு ஏசி டு டிசி கரண்ட்டாக மாற்றி தரும், கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் அந்த பிளாக் கலர் ஒயர் பிளாக் கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கணும். ரெட் கலர் ஒயர் வந்துட்டு அதாவது இன்வெர்டர்லேருந்து வர ரெட் கலர் ஒயரும் லைட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரையும் நம்ம சுவிட்சோட கனெக்ட் பண்ணணும். அது கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு அந்த இன்வெர்டரில் கொடுத்துக்கலாம். அதுலேருந்து நம்ம சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணலாம். சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்து லைட்டோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை ஒட்டி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஒயர் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடு கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா கரண்ட் பாஸ் ஆகுமான்னு தெரில. இது வேறு ஒரு சின்ன லைட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இன்னொரு ஒயரை எடுத்து பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். அந்த ஒயரை வச்சு தான் நம்ம இப்போ அந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயர் ரெண்டும் டச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. டச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு பாதி லைட் தான் எரியும், பாதி லைட் எரியாது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம் லைட் எரியுதா இல்லையான்னு. சுவிட்சே போடல, ஆனால் சுவிட்சில் வச்சோம்னா லைட் எரியுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாம். கேமரா எடுத்துக்கலாம். வெளியே கேமரா ஸ்டாண்டில் செட் பண்ணியிருந்தேன், அதனால் கொஞ்சம் வீடியோ நல்லா இருந்துச்சு. இப்போ கையில் எடுத்து கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கீழே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். கீழே ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணால் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா லைட் எரியணும், எரியுமான்னு பார்க்கலாம். ஓகே, எரியுது. நம்ம பண்ணது சக்ஸஸ். ஆனால் லைட்டு ரொம்பவே ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, எரியுது. இப்போ வந்துட்டு நம்ம அந்த 5 ரூபா டிஸ்கோ லைட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எரியுமா இல்லை ஃபியூஸ் போயிடுமான்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா இந்த பல்பு வந்துட்டு சின்ன பல்பு, ஏன்னா 9 வோல்ட்டு கொடுக்கறது. இது கூட நம்ம வண்டிக்கெலாம் கொடுப்போம் 12 வோல்ட்டு. இது எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாம். ஒயர் டச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஹீட் ஆச்சுன்னா
ஒயர் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும், அதாவது ஒயரும் ஹீட்டாகவும், ஹீட்டாக இருந்துச்சுன்னா நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதாவது தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது பத்திரமா யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாம். அந்த இது எரியல, ஃபியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக அது ஃபியூஸ் தான் போயிருக்கும், ஏன்னா அவ்வளோ வோல்டேஜாக அது தாங்காது அந்த பல்பு. இந்த சிங்கிள் பல்பு, இது கூட டபுள் ட்ரிபிளாக இருக்குது, அதாவது மூணு லைட்டாக வருது, அது ஒரே ஒரு லைட்டாக வருதுனால தாங்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். செட் பண்ணி வச்சாச்சு ஸ்டாண்டில். ஓகே, இது பார்த்தா எரியுது, ஆனால் அது எரியல. இப்போ நம்ம மோட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தலாம், ரன் ஆகிட்டே இருக்குது. இதோட மோட்டர் அப்படியே வைப்போம். மோட்டர் ரன் ஆகுது, தெரியுதா? முடிஞ்சால் உங்களுக்கு ஆடியோ வேணால் போடுறேன், மோட்டர் ரன் ஆகிற வீடியோ, ஆடியோ வீடியோ இருக்குது, ஆடியோ தான் போடுறேன். சுற்றி சுற்றி வருது மோட்டர், அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக அந்த மோட்டரும் இன்வெர்டரையும் வச்சு பார்ப்போம், எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்து அந்த மோட்டர் தாங்குதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இதை நம்ம சைடாக வச்சிடலாம். இப்போ லைட்டு, அந்த லைட் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ மோட்டர் மட்டும்தான் நம்ம வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் இந்த 1 நிமிட்டு, இந்த 1.5 நிமிஷம் இந்த மோட்டர் ஃபுல்லாமே வச்சு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதில் ஃபயர் வருது, நெருப்பு வர்றது, இதெல்லாம் காமிச்சிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா கடைசி வரையும் பாருங்கள். மறக்காமல் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் ஷேர் பண்ண வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். நெருப்பு வர்றது தெரியுதா? ஸ்பார்க் ஆகுது. மோட்டரே தூக்கி போடுது அந்த வோல்ட் வந்துட்டு. 24 வோல்ட் தான், ஆனால் மோட்டரே தூக்கி போடுது. பார்த்தீங்களா? ஜூமிங்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? அதுலேருந்து புகையெல்லாம் வருது. பார்த்தீங்களா புகை வருது, எவ்வளோ புகை வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ பேட்டரியில் வச்சு காமிக்கிறேன், செம்மையாக ரன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறையா வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். தேங்க்யூ ஆல்.